கைலாச கோனா அப்படின்ற ஒரு பிக்னிக் ஸ்பாட், வாட்டர் ஃபால்ஸ் உள்ள இடத்துக்கு போறோம். கைலாச கோனா சூப்பரா இருக்கு மலை. அப்பா முடியமாட்டே, யாராவது வம்பு வச்சுட்டா உரல்ல போட்டு ஒரு ஆட்டை ஆட்டி எடுத்துருவீங்களா? முடியுமா? துவையல் அரைச்சிட்டு இருக்காங்க. துவையல் அரைச்ச உடனே ஒரு வெட்டு வெட்டுவோம். இன்னைக்கு நாங்க நான் அதாவது நானும் டாக்டர் ராஜசேகரும் கைலாச கோனா அப்படின்ற ஒரு பிக்னிக் ஸ்பாட், வாட்டர் ஃபால்ஸ் உள்ள இடத்துக்கு போறோம். மெயினா அங்க போறது குளிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம கேமராமேன் தம்பி சொன்னார் அந்த இடத்துல இட்லி கூட ஒரு ஸ்பெஷல் சட்னி தராங்கன்னு. அந்த சட்னி பேரை அவரே சொல்வார், கேளுங்க. கலக்கா சட்னி. கலக்கா சட்னிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இது வேர்க்கடலை சட்னி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆந்திராவில் வந்து வேர்க்கடலை சட்னி தான் மெயினாக தருவாங்க. நம்ம எப்படி தமிழ்நாட்டில் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி அவங்க வந்து கடலை சட்னி ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றாங்க. அதை தான் அவர் கலக்கான்றாரு. அது என்னன்னு தான் பார்த்துருவோம். வயிற்ற கலக்காமல் இருந்தால் சரி, சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு மத்தியானம் சூப்பராக நாட்டுக்கோழி மீன் இதெல்லாம் நாங்கள் இது இது வேணும் இப்படி வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மியில் அரைச்சி விறகடுப்பில் வேக வச்சு நமக்கு தரப்போகிறாங்க. போமா? கைலாச கோனா சூப்பராக இருக்குது மலை. இந்த இடமே நல்லா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு லைட்டாக வெயில் அடிக்குது, ஆனால் ரொம்ப குளுமையாக அழகாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடை வச்சுருக்காங்க, சின்ன சின்ன கடை, ஆனால் அவ்வளோ சுத்தமாக கழுவி மொழுகி நல்லா மொழுகி விறகு அடுப்பில் இட்லி வேகுது. இட்லி குண்டான பார்த்தாலே என் சைஸுக்கு இருக்குது பாருங்கள், சூப்பராக. அப்புறம் வாங்க இந்த அம்மாவை கேட்போம், இவங்க தான் ஓனர் நினைக்கிறேன். அம்மா வணக்கம்மா, தமிழ் மாட்டலாடுத்தாரா? பரவாயில்ல, தெலுங்குல செப்பு வச்சு ரெண்டு. ஆ, நீ பேர் ஏமா? பிரமிளா. பிரமிளா, என்ன ஏழுகா உந்தி? ఇక్కడ ఏది మీ స్పెషాలిటీ? స్పెషాలిటీ భోజనాలు. అదే సాంబార్. భోజనాన్ని ఏం చేస్తారు? భోజనాన్ని సాంబారు, రసము, తాలింపు, అప్పలం, ఊరగాయలు, మట్టిక. నాన్ వెజ్ కూర ఏం చేయరా? చేస్తాను. ఏంటి? ఎవరన్నా చెప్పారంటే ఆర్డర్ చేస్తాను. ஓ, ஆர்டர் செய்து செப்பேன். நாட்டு அவங்களுக்கு தமிழ் அவ்வளோவா தெரியாதான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே ஸ்பெஷல் தான். மத்தியான சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணால் நமக்கு நாட்டுக்கோழிலாம் அடித்து சூப்பராக கோழி அடித்து குழம்பு வச்சு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இட்லி இருக்கான் சூடாக, தோசை இருக்கான் இன்றைக்கி, அப்புறம் வேர்க்கடலை சட்னியாக, கார சட்னியாக, சாம்பாரா. போய் என்னென்னு ஒரு கை பிடிப்போம். ஆ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? இதே நாங்கள் இந்த வேலை தான் செய்யறோம். ஆ, இவங்க யார் உங்களுக்கு? உங்கள் ஒய்ஃபா? எங்கள் ஒய்ஃப். ஒய்ஃபு பேரை சொல்ல எவ்வளோ ஒரு கூச்சம் இருக்கு. ஒய்ஃப்னு சொல்கிறதுக்கு அவர் ரொம்ப வெக்கப்படுறாரு. ஸோ இது வந்து அப்போது மதுரைன்னு நினைக்கிறேன். மது மதுரை. மதுரைன்னா லேடிஸ் சாட்சி. அம்மா மீ பேர் ஏமிட்டி, மீரு ஏం చేస్తున్నారు? చట్నీ చేస్తున్నానా. నా పేరు మునియమ్మనా. మునియమ్మా? అయ్యో, సూపర్ నేమ్ మునియమ్మా. అదేం చట్నీ? అదే చెనక్కాయ చట్నీనా? చెనక్కాయ చట్నీ. సూపరా செஞ்சிட்டு இருக்காங்க. பாப்போம். మీకే ఇష్టం ఈ హోటల్ లో? మీరు బాగా తింటారు. నాకు సాంబార్ దన చిన్న, నేను ఏమ తిన్న అంతేనా? అంతేదా, సాంబార్ ఉంటే చాలు నాకు. కోడి కూర అదంతా నాకు నచ్చదనా? నచ్చదా? ఎందుకో బాగా చేయరా? చేస్తారు బాగానే, నాకు ఒంటికి పట్టదు. ఒంటికి పట్టదు? அவங்க காரம் சாட மாட்டாங்களாம். ஆந்திராலே காரம் சாப்பிடாத ஒரே அம்மணி அவங்க தான் நினைக்கிறேன். நவுத்துனாரு பாருங்க, சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. சுட சுட இட்லி ஆவியில் வெந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து பொறிச்சு வந்து வேர்க்கலையை வறுத்து வச்சு அரைச்சி நிற்குது. முனிமா இப்போ அதை வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். என்னங்க இது பாருங்களேன், சூப்பர். என்னது இது? இட்லியில் என்ன வைக்கிறீங்க?
வேர்க்கடலை சட்னி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நான் சாப்பிடலைங்க. கார சட்னினா சூப்பர் காரம். ஊரில் இருக்கிற மிளகாயெல்லாம் வச்சு அரைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணு நாக்கில் துப்புக்கு வந்து. ஆனால் வேர்க்கடலை சட்னி அப்படி இல்லை, திட்டமாக இருக்குது காரம். இது ரொம்ப கார பிரியர்கள் மறக்காமல் இந்த காரத்தை சாப்பிடுங்க. டிசைட் பண்ணிட்டோம் மத்தியான லஞ்சு நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி சிக்கனு சே ஃப்ரை, நாட்டுக்கோழி சிக்கன் ஃப்ரை, நாட்டுக்கோழி குழம்பு, மீன் ஃப்ரை, அப்புறம் ஏதோ கூரைக்காயில் தடவை செய்யுமா? ஓகே. அவங்க வந்து கடலைப்பருப்பு போட்டு சட்னியும் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டும் தராங்களாம். ஃப்ரை உருளைக்கட்டை ஃப்ரை சூப்பர்மா. நான் போய் குளிச்சுட்டு நல்லா ஒரு மசாஜ் பண்ணி அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வந்து வெட்டி வெட்டின்னு வெட்டிட்டு இங்கேயே ஒரு பாயை போட்டு படுக்க போகிறேன். வரீங்களா? போய் குளிக்கலாம். சரி, இங்கே சூப்பராக சாப்பிட்டாச்சு, நீங்கள் தான் வரல. நம்ம போயிட்டு குளிச்சுட்டு வருவோம். ஆர்டர் பண்ணிட்டேன் சாப்பாடு, வந்து சாப்பிடுவோம். 0 கிலோமீட்டரில் கைலாசநாத சாமி டெம்பிள், பெரினியல் வாட்டர் ஃபால்ஸ், பெஸ்ட் வெக்கேஷன் பிளேஸ். சூப்பரான இடம், போவோம் வாங்க. ஆந்திர பிரதேஷ் டூரிசம் ப்ரௌட்லி வெல்கம்ஸ் யூ. என்னமா இருக்குது பாருங்களேன், திருப்பதி மலை ஏற மாதிரி இருக்குது. இந்த தண்ணி சத்தம் இருக்குங்களே, சல சல சலன்னு. இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து இந்த வர ஓடை, இந்த ஓடையில் வருகின்ற அந்த ஓசை சூப்பராக இருக்குது. அப்படியே நிசப்தமாக பீஸ்ஃபுல்லாக இப்படி ஒரு கயிற்று கட்டில் போட்டு ஒரு ரசசோர் சாப்பிட்டு பட்டால் கூட தூங்கிடலாம் போல. அப்பாடா அருவியை பார்த்தீங்களா, சும்மா ஜக ஜகதேன்னு கொட்டுது. இப்போ நான் ஸ்விமிங் சூட் போட்டுட்டு போய் குளிக்க போகிறேன். ஓகே. இந்த நீர்வீழ்ச்சியிலெல்லாம் மூலிகையெல்லாம் கலந்து வருதுன்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு புத்துணர்ச்சி! இந்த லிரில் சோப் ஆட் ஒன்று வரும், அதே மாதிரி இருந்துச்சு. சூப்பராக குளிச்சிட்டேன். இப்போ இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன பாண்ட் இருக்கான், ஒரு சின்ன குட்டையோ குளமோ ப்ரைவேட்டாக இருக்குமா, அங்கே போய்ட்டு நல்லா குளிச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் இந்த பசங்கள்லாம் வெக்கப்படுறாங்க குளிக்க. அங்கே போய் குளிச்சுட்டு காட்டுறேன் வந்து நாட்டுக்கோழி இந்த ஆர்டர் பண்ணியிருக்கோமே சாப்பிடுவேன். சரியா, வாங்கலாம். ராஜீவ் மேனன் படத்தில் அரவிந்த் சாமிக்கு போட்ட செட்டு மாதிரி, தங்கத்தாமரை மகளே. ஆனால் கூட ஆட அந்த அம்மா பேர் என்ன? அது இல்லை, கஜோல். டாக்டர் தான் அவர். ரொம்ப கஜோல் பண்ணி உள்ளே வாண்டற வரமாட்டேங்கிறாரு, ஜெட்டியோட கேமராவில் வரமாட்டாராம். சூப்பராக இந்த ஃபாலு, ப்ரைவேட் ஃபாலுங்க. உங்களுக்கெல்லாம் கொரோனா பயம் இருக்கவங்க ஒரு பிக்னிக் வரணும்னா வீக் டேஸில் கட்டாயம் வாங்க, சூப்பராக இருக்குது. பெடிக்கோர் நடக்குதுங்க, மீன் கடிக்குது. இதை பாருங்கள், காலை வச்சா இந்த டெட் ஸ்கின்லாம் இருக்குது பாருங்கள், அதை அழகாக மீன் கடித்து எடுக்குது. இன்றைக்கி நல்ல தீனி தான் உங்களுக்கு. ஓகே, நம்ம போய் குளிக்கலாமா? சூப்பராக இருக்குது மக்களே, வாங்க என்ஜாய் பண்ணலாம். மிக்சியில் வந்து வெட்டுதுங்க, அதான் டேஸ்ட் வரமாட்டேங்குது. இது நல்லா நசுக்குது. நசுக்கிறப்போ அதுவும் வறுத்து நசுக்கிறப்போ அந்த இதுலேருந்து எண்ணெய்லாம் வரும், அந்த எண்ணெய் தான் ருசி. அதை தான் பார். அப்பா முடியமாட்டே, யாராவது வம்பு வச்சுக்கிட்டா போட்டு உரலில் போட்டு ஒரு ஆட்டை ஆட்டி எடுத்துருவீங்கள முடியுமா? பாவம். அதனால தான் தப்பிச்சிச்சு மருமக.
இப்போ அங்கே பார்த்துட்டு இருந்தீங்கல்ல மீன், மீனை போட்டு ஃப்ரை பண்ணாங்க. ஏரி வவ்வாலாம், முள் அவ்வளோவா இருக்காதுன்னாங்க. அதை நல்லா மசாலா போட்டு நல்லா ஊற வச்சிட்டாங்க. காலையில் குளிக்க போகிறப்போ அதை ஊற வச்சாங்க. இப்போ நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்காங்க. ரசம் ரெடி, உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி, நாட்டுக்கோழி குழம்பு ரெடி, அப்புறம் நாட்டுக்கோழி சாப்ஸு அதை ரோஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க, அதுவும் ரெடி. ரசம் ரெடி, துவையல் அரைச்சிட்ருக்காங்க. துவையல் அரைச்ச உடனே ஒரு வெட்டு வெட்டுவோம். சூப்பர். குழம்பு நாட்டுக்கோழி, குழம்பு நாட்டுக்கோழி ரோஸ்ட், பெப்பர் ஃப்ரை, பெப்பர் போட்டிருக்காங்க, பெப்பர் ஃப்ரை. டாக்டர் உட்காந்துருக்காரு. அன்பு பாருங்க, அங்கே அன்பு நல்லா தனியாக ஒரு கட்டு கட்டினோன்னு தனியாக உட்காந்துட்டாரு. இதுதான் குழம்பு, இது பெப்பர் ரோஸ்ட்டு. இங்க பஞ்சு மாதிரி வேக வச்சிருக்கீங்க, பஞ்சு மாதிரி இருக்குது. நாட்டுக்கோழி யூஸ்வலாக ரொம்ப ஹார்டாக இருக்கும். இவங்க ஒரு அஞ்சு விசில் போட்டு போதுமா. இந்த விறகடுப்பில் சாதம் வடிச்சிருக்குது, அப்படியே சூப்பராக இருக்கு. சாம்பார் அம்மா என்னம்மா அது இவ்வளோ சூப்பராக செய்கிற. இது குழம்பு வந்து அந்த தனியாவும் சோம்பு அரைச்சாங்கல்ல அந்த வாசனை வேற டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே பாருங்க என்ன சொன்னார் பாருங்க, என்ன எப்படி டாக்டர்? சூப்பரில் நம்ம எத்தனை முறை லஞ்ச் சாப்பிட்றோன்னு சொல்லி ஆந்திரா வச்சுருக்கோம், இன்னைக்கு ஆந்திராக்கே வந்து லஞ்ச் சாப்பிட்றேன். என்னங்க இது எப்படி சொல்கிறாரு பாருங்க, ரொம்ப மொக்க ஆனால் நல்லாயிருக்கு. ஆ ஃபிஷ் ஃப்ரை சூப்பர் சூப்பர் சூப்பர். தேவாமிர்தம், இந்த மலைக்கு கீழே அருவி சத்தத்தோட ஜல ஜல ஜலம் சத்தம் போது பாருங்க, வாட்டர். இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சூப்பர், நல்லா இருக்குமா திட்டம். மீனை பாத்திரம், நான் ஒரு மீன் பிரியன். பிரமாதம், மீன் ரொம்ப சூப்பர். இந்த தோல் என்ன கரகரன்னு இருக்கு பாருங்களேன். ஏரி வவ்வால் இவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு எனக்கு தெரியாதே. எங்க மெட்ராஸ்ல ஆந்திரா மீல்ஸ்னு ஒரு இடம் போனோங்க, பேர் சொல்ல வரும்ல, அது வேறங்க. இதில் தேங்காய் எங்கே எதுவும் பயன்படுத்தலைங்க, அதாங்க ஆந்திரா ஸ்பெஷாலிட்டி. சூப்பராக இருக்கும் குழம்பு. சாம்பார் சாம்பார் இதுதான் பருப்பை வேக வச்சுட்டு அரைச்சி செஞ்சுருக்காங்க சாம்பார். ஐயோ என்னங்க இது அள்ளுது, முடியுமா இப்படி தெளிச்சு? மீர் எந்தக்கு சாம்பார் மாத்திரமே தின்ட்டார், இந்த ருசிக்காக உண்ட முனிமா வந்து வெறும் சாம்பார் தான் சாப்பிட வேண்டியது இப்போ தான் புரியுது, ஏன்னா ரொம்ப ருசியாக இருக்கு. ஆஹா எங்க விறகடுப்பு, விறகடுப்பு தான் இது. உட்காந்து நல்லா மிதானமாக ருசித்து ரசித்து சாப்பிட்ணும். இந்த அம்மாவெல்லாம் கிட்னாப் பண்ணலாம்னு பார்த்துருக்கேன். ஒரு நைட்டு ஒரு லாரி எடுத்துகிட்டு வந்து முதல்ல முனிமா, அப்புறம் பிரமிளா, அதுக்கப்புறம் பாவனி, அதுக்கப்புறம் மது, நாலு பேரை கடிச்சிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன் மெட்ராஸ்க்கு. என்ன சொல்கிறீங்க? 5 லட்சம் தானா? ஐயா ரசம் பாருங்க, ரசம் இதுதாங்க. எங்க ஒய்ஃப் எப்பவுமே சொல்லும், என்னங்க ரசம் வச்சா தண்ணியா இருக்கணும்ங்க, எனக்கு வரவே வராது.
இவங்க சூப்பரா வச்சிருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துறோம். என்னவென்று சொல்வதம்மா, பிரமிளா அவங்க கை பக்குவத்தை பாவனி முனியம்மா கமிலா, இது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் இந்த கைலாச கோனாக்கு வந்துட்டு முதல் கடை பிரமிளா அம்மா கடைன்னு கேளுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க மது கடை தான். இதில் மட்டும் உட்கார மாட்டார் அவர், மிச்சத்துக்கெல்லாம் எல்லாம் வீட்டில் ஒய்ஃப் தான் வாங்க. இப்போ மது கிடையாது, மது கடைன்னு ஒன்று வேற ஏதாவது நினச்சிடாதீங்க, மதுபான கடைன்னு. வெளியில் எங்கேயாவது சாப்பிட்டோம்னா ஹோட்டலில் நெஞ்செல்லாம் கறிக்கும். இங்கே சுத்தமாக எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக எண்ணெய், ரொம்ப குறைச்ச மசாலா தான். நான் இவங்க பட்டை லவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணல, வெறும் சோம்பு தனியாக போட்டு அந்த குழம்பு, என்ன குழம்பு, தக்காளி கூட கிடையாது அதில், வெறும் வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சி செஞ்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பிரமாதம், நம்ப மாட்டீங்க. இங்கே ஒரு வயசான அவ்வா, அவ்வானா ஆயா, அப்புறம் இன்னொருத்தர், ரெண்டு பேருக்கு வந்து நிறைய மட்டன் சிக்கன் மிச்சம் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் சாப்பாடு போட்டு நாங்கள் ஒரு நாலு பேர், நான் டாக்டரு அன்பு எல்லாம் சாப்பிட்டதுக்கு 1820 ரூபா தான் வந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், 6 பேருக்கு 1 கிலோ சிக்கனு, 4 துண்டு மீன், அப்புறம் ஆம்லெட், 2 ஆம்லெட்டு, அதுக்கப்புறம் மட்டன் ரோஸ்ட்டு வச்சியா, சிக்கன் ரோஸ்ட்டு, ரசம், சாம்பார், பொரியல், பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. ஆனால் ஒன்று, இங்கே வந்தால் தயவு செய்து காரம் சொல்லி உங்களுக்கு என்ன திட்டம் வேணுமோ அதை சொல்லுங்கள். அம்மா நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ செய்யுன்னு வச்சு செஞ்சிருச்சு பாவனி, சூப்பராக செஞ்சிருச்சு. ஆனால் இந்த மலை தண்ணியை குடித்தோடனே அந்த காரம் அடங்கி ஜிலு 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 ஜிலுன்னு தண்ணி. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? கரெக்டு தான், காரம் நம்ம சொன்னால் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போடுவாங்க, பட் பண்ணாதீங்க, அவங்க இஷ்டத்துக்கு செய்ய சொல்லுங்கள், அது வந்து செம எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், ஏன்னா எரியுது பாருங்கள், சாப்பிட்டு வந்தோடனே அது உங்களுக்கு எரியணும்னு சொல்கிறாரு. நல்ல டேஸ்ட்டு, இது வந்து நமக்கு கிடைக்காது சென்னையில். சென்னையில் கிடைக்காது தான், ஆனால் அந்த மலை தண்ணி குடித்தோடனே சரியாயிடுது. இவர் சொல்கிறது கரெக்ட் தான், அவங்க ஸ்டைலுக்கு விட்டுருங்க, சூப்பராக செய்கிறாங்க. நானும் பார்க்குறேன், நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் வந்தாங்க, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செய்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து இந்த ரத்த பொரியல் செஞ்சாங்க, இந்த அது பேர் என்ன, ஈரல், நுரையீரல்லாம் செஞ்சாங்க. இந்த மாதிரி சிக்கன்லாம் வந்து அப்பப்போ கேட்குறப்போ நாட்டுக்கோழி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக 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 செய்கிறாங்க. பெரிய அண்டாவில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்குறது காமன் சாப்பாடே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சமைச்சு தராங்க. இந்த மாதிரி ஃபுட் இடங்கள் தான் நான் தேடிட்டு இருந்தேன். அவங்க செஞ்சு வச்சத நம்ம சாப்பிட்றதோட நமக்கு என்ன வேணும், இன்றைக்கி என்ன பொரியல் வேணும், என்ன சாம்பார் வேணும், இப்படி கேட்டு செய்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ப்ளீஸ் எல்லாரும் இந்த கைலாச கோனாக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். சென்னையிலேருந்து இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸில் வந்துடலாம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்குது லொக்கேஷன். ப்ளீஸ் வாங்க. அண்ட் தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியட்டும் பிரமிளா அம்மா கடையை பற்றி, மது கடையை பற்றி. இவங்க தான் அம்மா, நமஸ்காரம் செப்பம்மா. பிரமிளா அம்மா அந்த பக்கம் இருக்கிறது, முனியம்மா இங்கே இருக்கிறது, மது. சூப்பர், எல்லாம் வந்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்து அவங்கள்ட்ட கேட்டு சாப்பிடுங்க. இங்கே ரொம்ப ஷையாக ஒருத்தர் நிற்கிறாங்க பாவனி, அவங்க மூஞ்சி காட்ட மாட்டாங்களாம், அதனால் அவங்களுக்கும் பை சொல்லிடுறேன். நேரில் வந்து பார்த்துக்கோங்க அவங்கள. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுக்குங்க. உங்கள் ஊருங்களெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது நல்ல இடங்கள் இருந்தால் தயவு கூர்ந்து எனக்கு கமெண்டில் பாக்ஸில் போடுங்க, நான் வந்து கவர் பண்ணுறேன். இந்த பெரிய பெரிய ஹோட்டல் அதெல்லாம் நமக்கு வேணாம் ஐயா, இந்த மாதிரி ஒன்று எனக்கு. சரியா, தேங்க்யூ, சி யூ இன் த நெக்ஸ்ட் எபிசோட்.